Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பிஸ்தா முந்திரி கேக். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது பிஸ்தா வந்து நம்ம ஒரு 200 grams அளவுக்கு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக வந்து தோல் உரிச்சிடலாம், அதாவது தோல் வந்து எடுத்துடலாம். இது கூட நம்ம முந்திரியும் அரைச்சிட்டு சுகர் சிரப் கூட ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஸ்தா முந்திரி கேக் தேவையான பொருட்கள். பிஸ்தா வந்து 200 grams எடுத்துருக்கேன். முந்திரி நம்ம 100 gram அளவுக்கு எடுத்துக்கலாம். சுகர் 150 grams எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய். இது வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஈஸியாக வந்து தோல் எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு பவுலில் இது பண்ணிடலாம், அதாவது ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். பிஸ்தாவில் இருக்கிற தோல் எல்லாமே எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடணும். இவ்வளோ வந்து தோல் இருக்கும். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு துணியில் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த ஈரத்தெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு அதாவது ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு கரகரப்பாக அரைச்சாவே போதும். தண்ணி ஓரளவுக்கு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம், மறைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம முந்திரியும் அரைச்சி வச்சுக்கலாம். முந்திரியும் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம 1 tablespoon அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். திருப்பியும் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிஸ்தாவை நம்ம சோக் பண்ணி வச்சதுனால தண்ணி வந்து நிறையா இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வதக்கிட்டோன்னா அந்த தண்ணி எதுவுமே இருக்காது. இது கூட நம்ம முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். 150 grams அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், ஜாஸ்தி விட வேண்டாம். நம்ம எந்த பவுலில் எடுக்கிறோமோ அந்த பவுலில் அரைவாசி நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிஸ்தா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி கை எடுக்காமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு நெய் பிடிக்குன்னா நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இது எப்படி நம்ம செக் பண்ணணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கணும், இது வந்து உருட்ட வரணும், அப்போ வந்து கரெக்டான பதம் அர்த்தம். கையில் எடுத்துக்கணும், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருட்டுற மாதிரி பதத்தில் வரும், இது வந்து கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு தட்டிக்கலாம். பட்டர் பேப்பரில் கீ லைட்டாக நம்ம தடவிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் பேப்பரில் போட்டுடலாம். நம்ம மேலே நட்ஸும் அதாவது பாதாம் முந்திரி ரெண்டையுமே நம்ம தூவி விட்டுக்கலாம். இது 2 hours அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது 20 minutes ஆகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 1 hour, 1.5 hours வந்து நம்ம அப்படியே வந்து செட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். பட்டர் பேப்பர் போடுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதையே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதையே திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் பட்டர் பேப்பர் போடுறதுனால. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் இல்லைன்னா டைமண்ட் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுவையான முந்திரி பிஸ்தா கேக் ரெடி. பிஸ்தா முந்திரி கேக் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது தீபாவளிக்காக நம்ம சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக செய்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.